யாழ்ப்பாண நல்லூரில் திலீபனின் நினைவேந்தலை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் எந்தவித நினைவேந்தலையும் நடத்துவதற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் தடை விதித்தது. இன்று காலை நடந்த வழக்கு விசாரணையின் போதே குறித்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் ஊடகப் பேச்சாளரும் தேசிய அமைப்பாளருமான சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, தடை விதிக்க வேண்டும் என்று கோரி யாழ்ப்பாணம் போலீசாரினால் இன்றைய தினம் கௌரவ நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கிலே நான் உட்பட பலரும் கிட்டத்தட்ட 20 பேர் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் எவருக்கும் இந்த வழக்கு தொடர்பான அறிவித்தல் கிடைக்கப்படவில்லை. ஆனால் இன்றைய தினம் நாங்கள் மண்டலே, நானும் சக சட்டத்தரணி சுகாஷ் அவர்களும் மண்டலே தோன்றியிருந்த நிலையிலே இந்த வழக்கு கூப்பிடப்பட்ட பொழுது நாங்கள் மண்டலே ஆஜராகினோம். போலீசாரினுடைய விண்ணப்பத்திற்கு நாங்கள் விண்ணப்பத்தை நிராகரித்து நாளைய தினம் ஆரம்பமாக இருக்கின்ற தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்த அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை செய்தோம். போலீசாரினுடைய விண்ணப்பத்திலே 2 விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். ஒன்று, விடுதலை புலிகளை நினைவு கூறுகின்றோம், தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகளை நினைவு கூறுகின்றோம். ரெண்டாவது, கொரோனா நோய் பரவுவதற்கு காரணமாக எங்களுடைய செயற்பாடுகள் அமையும். மூன்றாவது, புலிகளை புத்துருவாக்கம் செய்வதற்கு அல்லது மீளெழுச்சி செய்வதற்கு நாங்கள் துணை போகின்றோம் என்ற விடயங்களை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் அனைத்து விடயங்களையும் நிராகரித்திருந்தோம். நான் என்னுடைய சமர்ப்பணத்திலே சிறப்பாக சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். ஒன்று, தியாக தீபம் திலீபன் அண்ணா அவருடைய உண்ணாவிரதம் இருந்து அகிம்சை வழியிலே, சாத்வீக வழியிலே இந்த போராட்டத்தை மேற்கொண்டு மக்களுக்காக தன்னுடைய உயிரை ஈகம் செய்த ஒருவர். அவர் 1987 ஆண்டு இந்த விடயத்தை உண்ணா நோன்பை ஆரம்பித்த காலம், ஒரு சமாதானம் நிலவிய காலம், இலங்கை இந்திய ஒப்பந்தம் நிலவிய காலம், அந்த காலப்பகுதியிலே விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கவில்லை. அவர்கள் இலங்கை அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே திலீபன் அண்ணா ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு நபர் அல்ல என்ற விடயத்தை, அவருடைய போராட்டம் ஒரு பயங்கரவாத போராட்டம் அல்ல, அவர் உண்ணாவிரதமிருந்து அகிம்சை வழியிலே, சாத்வீக வழியிலே, அமைதியான வழியிலே தன்னுடைய போராட்டத்தை நடத்தியிருந்தார். அவருடைய கோரிக்கைகள் எதுவும் பயங்கரவாதத்துக்கு, பயங்கரவாத தடை சட்டத்தின் பிரிவுகளுக்கு உட்படுத்தப்பட முடியாத கோரிக்கைகள் என்பதையும் நான் கௌரவமன்றிடம் சுட்டிக்காட்டியிருந்தேன். இரண்டாவது, கடந்த காலங்களில் இதே போன்ற நினைவேந்த நிகழ்வுகள் தடை செய்ய முற்பட்ட போது கடந்த வருடமும் கௌரவ நீதிமன்றம் அந்த தடையை விதிக்க மறுத்து நினைவேந்தல் நிகழ்வுகளை சுமூகமாக நடைபெற அனுமதித்திருந்தது. கடந்த காலங்களிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் சுமூகமாக நடைபெற்றிருந்தன. மக்கள் அமைதியாக, எழுச்சியோடு, உணர்வு பூர்வமாக தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தலை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். திலீபன் அண்ணாவினுடைய அந்த நினைவாலயத்தை புனரமைப்பதற்கு அமைச்சரவையினுடைய ஒப்புதலோடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் மன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தோம். இருந்த போதிலும் எங்களுடைய விவாதங்கள் நிராகரிக்கப்பட்டு போலீசாரினாலே கோரப்பட்டவாறு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு தடை விதிக்கப்பட்டமை தொடர்பிலே ஏனைய பிரதிவாதிகளுக்கும் உடனடியாக அறிவித்தல் வழங்குமாறு கௌரவ மன்றாலே பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை கௌரவ மன்றுக்கு சுட்டிக்காட்டினோம். இது பயங்கரவாதத்தை மீளுயிர்ப்பு செய்கின்ற ஒரு நிகழ்வு அல்ல. இது சுகாதார விதிமுறைகளை முற்றிலும் கடைபிடித்து நடத்தப்பட போகின்ற ஒரு நிகழ்வு. கொரோனா விதிமுறைகளை நாங்கள் முற்றிலும் மதித்து அதற்கொழுக நாங்கள் செய்வோம் என்ற உத்தரவாதத்தையும் நாங்கள் மண்டலே கொடுத்திருந்தோம். இருந்த போதிலும் துரதிருஷ்டவசமாக இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டிலே நான் இந்த தடைக்கு எதிராக மேன்முறையீடு செய்வது என்று நான் தீர்மானித்திருக்கின்றேன். அந்த வகையிலே விரைவிலே இந்த வழக்கு நடவடிக்கைகள் தொடர்பான பிரதிகளை கௌரவ மன்றிலிருந்து பெற்று இந்த தடைக்கு எதிராக எவ்வளவு வேகமாக மேன்முறையீட்டை செய்ய முடியுமோ அல்லது மீளாய்வு விண்ணப்பத்தை செய்ய முடியுமோ நான் அந்த விண்ணப்பத்தை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன்.